ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் லோ காம்படிஷன் உள்ள ஒரு ஃப்ரீலான்ஸ் வெப்சைட் பார்ப்போம். ஸோ இது ட்ரூ லான்சர். இது வந்து ஒரு இந்தியன் பேஸ்ட் கம்பெனி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கன்செப்ட். ஸோ இதை பார்த்துக்கொள்ளுங்க. இதில் நீங்கள் ஒரு சேவிஸ் ஒன்று நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவிஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயர் வந்து அவங்களுக்கு தேவையான சேவிஸஸை, என்ன தேவையோ அந்த சேவிஸை அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க, இங்கே போஸ்ட் பண்ணுவாங்க. இதிலேருந்து நீங்கள் இவங்களுக்கு அப்ளை பண்ணணும், அதாவது ப்ரொப்போசல் ஒன்று கொடுக்கணும். இப்போ இவர் சொல்கிறாருன்னு ஒரு சொன்னால், ஐ நீட் பிஹெச்பி டெவலப்பர் ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லாராவெல், ஸோ சம்திங் அது ரிலேட்டடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாரு. ஸோ உங்கள்கிட்ட இது இருந்தால் நீங்கள் என்ன செய்யலான்னா, இந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து என்னென்னா, இந்த பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறீங்களே, இப்போ என்னென்னா நம்ம ஆன்லைனில் ஒரு ஆக்டிவ் இன்கம் ஸ்கில் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி, அதாவது உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். பட் சிலதுக்கு வந்து என்னென்னா அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கும், அதாவது எம்ப்ளாயரோட கண்ட்ரோல், அவங்க ஓர்டர்ஸ் வந்தால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இங்கே அப்படி இல்லாமல் நாங்கள் ஒரு கிளாஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறோம். இதுலேயும் வந்து எப்படின்னு ஒரு சொன்னால், நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால், 70,000 ப்ளஸ் எல்கேஆர் 70,000 ப்ளஸ் ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு டோட்டலாக. இவர் என்ன ஒரு சொன்னால், ஒரு கவர்மெண்ட் பென்ஷன் ஸ்டூடெண்ட் ஒன்று. ஸோ இதை வீட்டில் இருந்தே அவங்களுக்கு தேவைப்போ அங்கே ஒர்க்ஸ் இருக்கும், அந்த ஒர்க்கை நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணுறது தான். ஸோ உங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனோ எந்த ஒரு இதுவும் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் வந்து அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறது. இப்படி நிறைய ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது. நீங்கள் கூகுளில் வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு போட்டிங்கன்னு சொன்னால் எங்களை இன்ஸ்டிடியூட்டில் டீட்டெயில் வரும், ஃபேஸ்புக் வரும், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், அதே மாதிரி யூடியூப், குவாரா, இதெல்லாம் வரும். நீங்கள் என்னென்னு ஒரு சொன்னால் இதில் ஏதாவது ஒன்றில் கனெக்டாக இருந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி யூடியூப்பில் வந்து நாங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறோம், அது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அதுலேயும் உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு ஆன்லைன் மணி மேக்கிங்கில் சில விஷயங்கள், பேசிக்கான ஐடியாஸுகளாவது கிடைக்கும். அதே மாதிரி நாலேஜ் உள்ளாக்கள், விஷயம் தெரிஞ்சாக்கள், நம்ம சில விஷயங்களை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஷேர் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணிட்டு அந்த வேகளை யூஸ் பண்ணி நீங்கள் மணி மேக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஆன்லைனில் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். ஆன்லைனில் வந்து ஒரு அடிப்படையான ஒரு பேஸ்மெண்ட், ஒரு அடித்தளமை நம்ம உருவாக்கினதுக்கு பிறகு தான் பில்டிங்கு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவோம். ஸோ அதே போல் தான் நீங்கள் அடித்தளம் வந்து ஆன்லைன் மணி மேக்கிங்கில் நீங்கள் ஒரு ஒர்க் ஒன்று வந்து உங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு ஒர்க் ஒன்றில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கிற விஷயமில்ல நான் சொல்கிறேன். நீங்கள் அப்படி அதிலேருந்து ஏர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வச்சு உங்களை டெவலப் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ இதில் இவர் ஏர்ன் பண்ணுறாருனா, இப்போ 11,000 இவர் ஏர்ன் பண்ணுறாருனா, இவர் என்ன பண்ணலாம்னு ஒன்று சொன்னால், இப்போ இந்த சைட்டில் சில விஷயங்களுக்கு வந்து பேமெண்ட் கேட்பாங்க, அந்த பேமெண்ட்டை கொடுத்துட்டு வந்து என்ன பண்ணலாம்னா உங்களோட போஸ்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஃப்ரீயான ஆளுன்னு சொன்னால், ஒரு மாதத்தில் உங்களுக்கு ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ப்ரொப்போசல் தான் வைக்கலாம். ஆனால் நீங்கள் பே பண்ணினீங்கன்னா கூடுதலாக ப்ரொப்போசல் வைக்கலாம். அதே மாதிரி அந்த ப்ரொப்போசல் வைக்கும்போது என்ன பண்ணுற இது உங்களை வந்து முன்னும் காட்டும், மேலெடுத்து காட்டும். ஸோ அப்படியான ஒரு விஷயமும் இருக்குது. அதே மாதிரி ப்ரொப்போசல் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரிக்ஸும் இருக்குது, அதையும் கொஞ்சம் தேடி படித்து கொடுங்க. நீங்கள் தேடி படிக்கிறதுல கொஞ்சம் இதாக இருந்து கொள்ளுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பாருங்கள், ஓடு இதில் லேட்டஸ்ட், இதில் கிராஃபிக் டிசைனிங், அதே மாதிரி ரைட்டிங் அண்ட் கண்டென்ட் ட்ரான்ஸ்லேஷன், டேட்டா என்ட்ரி, ஃபைனான்சியல், அதே மாதிரி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இப்படின்னு ஒரு சொல்லி நிறைய கேட்டகரிஸ்களில் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு எது எந்த கேட்டகரியில் நீங்கள் எக்ஸ்பர்டோ அதை இது பண்ணுங்கள். கொஞ்சம் எக்ஸ்பர்டான ஆக்கள் அல்லது வந்து நல்ல ஒரு இதாக இருக்கிறாக்கள், அதாவது இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க, ட்ரை பண்ணுங்கள். சும்மா நீங்கள் விளையாட்டுக்கு இதுக்கு மாதிரி இருக்கிறாக்கள் இதை ட்ரை பண்ணுவோம்னா, மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கிறாக்களும் இதை ட்ரை பண்ணி கொள்ளுங்கள். ஏன்னா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ புக் ரிவ்யூ, அமேசானில் ஒரு புக் ரிவ்யூ எழுதுற $6, ஸோ அதில் ஒரு 18 பேர் ப்ரொப்போசல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ப்ரொப்போசல் பண்ணும்போது சில சில டிப்ஸுகள் இருக்குது, ஒரு ஈஸியான டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். இப்போ இவர் $6 இவர் இதில் சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு பாருங்கள். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு ஒரு சொன்னால், $6 சொல்கிறாரு, அதாவது இந்தியன் ரூபியில் 500 சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு ஒரு சொன்னால், அதை விட குறைவாக இது பண்ணுங்கள். அந்த அமௌண்ட்டை விட குறைவான ஒரு அமௌண்ட்டில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா சரி. இப்போ அவர் 500 சொல்கிறாரு, நீங்கள் 300 முடிக்கிற மாதிரி, INR 300 முடிக்கிற மாதிரி, அதாவது $3 முடிக்கிற மாதிரி செய்தீங்கன்னு ஒரு சொன்னால் சரி. ஸோ அப்படி நீங்கள் நிறைய சர்வீசஸ்களை செய்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மோ ஜாப்ஸ் வரும். இது வந்து என்னென்னா உங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் இவருக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சொன்னால் தான் நீங்கள் அங்கே உங்களுக்கு ஜாப்ஸ் வரும். நீங்கள் சும்மா இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஜாப்ஸ் வராது. அப்போ என்னென்னா இது வந்து உங்களோட கண்ட்ரோலில் இந்த ஏர்னிங் வந்துடும். ஸோ இதில் வந்து பாருங்கள், லோகோ ஒன்று க்ரியேட் பண்ணி தருவோம். இது என்ன, அவர் 1 ஹவருக்கு முதல் இது மாதிரி சவ் ஃபங்க்ஷன் 3D டிசைன் ஒன்று பண்ணி தருவோம். சில இதுகளுக்கெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ டூல்ஸே வந்துட்டு அதை யூஸ் பண்ணி செய்யலாம். இல்லைனா நீங்கள் உங்கள்ட்ட ப்ரொஃபஷனலாக நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஏர்னிங் தேவை, இல்லை உங்கள்ட்ட நாலேஜ் இருக்குது, சில அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு குறை இருக்குன்னா அது அந்த டைம்லலாம் நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ இப்படி இப்படியான விஷயங்களில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா சரி. அதே மாதிரி இப்போ சப்மிட் பண்ணக்குள்ளே நான் சொல்கிறேன், இதை உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தரேன், இதை வச்சு நீங்கள் நிறைய விஷயங்கள் பில் பண்ண, நிறைய பேர் என்கிட்ட ஒவ்வொரு நாள் கேட்பாங்க, இப்போ நம்ம கிளாஸ் ரன் பண்ணுற இது பண்ணுறங்கிறதால நமக்கு டைம் ஒன்று கிடைக்காததால இது பண்ணுறேன். ஆனால் நீங்கள் நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லுவேன், அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் சரியாக லேர்ன் பண்ணிங்க, நான் பிடிச்சி லேர்ன் பண்ணிங்கன்னு ஒரு சொல்லுவோம், உங்களுக்கு அதிலேருந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே ரைட், ஓகே. கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதே மாதிரி டிக்டாக்கில் உங்களுக்கு வந்து நான் பயோவில் கண்டக்ட் லிங்க் கொடுத்துருக்கிறேன், நான் இதில் கண்டக்ட் பண்ணுவேன், உங்களுக்கு மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குமா இந்த இன்கம் ஸ்கீம். ஓகே தேங்க்யூ.